டான்டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் வந்து அவங்க கற்றுக்கொள்ளும் விதம் தன்னுடைய வாழ்க்கை பாதையை எத்தனையோ விதத்திலே மாற்றி அமைக்கும். அப்போது இசைத்துறையில், கலைத்துறையில் பாமரரையும் அழகாக வசியும் செய்த பாடலை கொடுத்து ஒரு சிறப்பான ஒருவரைத்தான் பார்க்க இருக்கிறோம். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கர்நாடக இசையினுடைய முழு வடிவத்தையும் பாடலுக்கு பரிசாக கொடுத்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக வந்து கொன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் அவர்கள் அப்படின்னா எல்லாருடைய மனதிலும் பக்தி மனம் பெருகும் பாடல்கள், அழகாக செழித்தோங்கும் பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சில பாடல் கேட்கும் பொழுது எங்களுக்குள் இனம் புரியாத ஒரு பக்தி இருக்கும். எல்லாருக்குமே பக்தி இருக்கும் வாழ்க்கையில். ஆனால் சில பாடல் மூலமாக ஒரு அதிகமான ஒரு பக்தி கண்களில் வந்து அப்படியே கண்ணீர் பெருக்கெடுக்கும் பாடல் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி பாடல்களை அருமையாக இசைக்கு பொருத்தமாக கொடுத்த பாடல் அப்படின்னா கொன்னக்குடி வைத்தியநாதன் அவருடைய பாடலை சொல்லலாம். இவர் ஒரு இசையமைப்பாளரா அப்படின்னா கிடையாது. ஆனால் அது எப்படின்னா, நாள் போக்கில் ஒரு பெரிய இசையமைப்பாளர். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வயலின் வித்வானாகத்தான் தன்னை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதற்கு பிறகுதான் திரையுலகம் அவரை வந்து ஒரு இசையமைப்பாளராக அங்கீகரித்தது. கொன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் அவர்களுடைய படைப்பில் பாடல் எப்படி வரும் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் யோசித்த காலகட்டம். நிறைய பாடகர்கள் வந்து கொன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் அவருடைய இசையை திரைப்படத்துக்கு வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அவருடைய கச்சேரிகளில் நிறைய பாடகர்களுடைய, அதாவது கர்நாடக சங்கீதத்தை முழுமையாக படித்த பாடகர்களுடைய கச்சேரிகளில் வந்து வயலின் வாசிக்கிறதுல வந்து ரொம்ப அழகாக அத்துப்படி பிடிச்சவர் தான் வைத்தியநாதன் அவர்கள். அப்போது அவருடைய பாடல் வந்து திரையுலகுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சிபாரிசு செய்த ஒரு காலகட்டமும் இருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் சிபாரிசு செய்தாலும் தனக்கென்ற ஒரு பாதையும் தனக்கென்ற ஒரு முத்திரையும் பதித்தால்தானே ஒரு இசையமைப்பாளருக்கு சிறப்பாக இருக்கும். இது எல்லாமே முழுமையாக மாயாஜாலமாக இசையை அழகாக கொடுத்தவங்க தான் கொன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் அவர்கள். அஷ்டவதானி என்று சொல்லப்படும் இந்த வயலின் வித்வான் அவருக்கு வந்து வித்தியாசமான திறமைகளை உள்ளடக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்றத பார்க்கக்கூடிய இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குன்னக்குடிக்கு எத்தனை முகங்கள் இருந்தாலும், அவருக்கு வந்து அத்தனை திறமைகள் இருந்தாலும், அச்சாணியாக விளங்குவது ஒன்றே ஒன்று தான், ஜனரஞ்சகம். அதாவது பாமரரையும் சென்றடையக்கூடிய இசை அவர்கிட்ட இருந்தது. தன்னுடைய ஆசை என்னென்னா, ஆரம்ப காலம் முதல் தனக்கு திரை இசை மூலமாக இயல் இசை நாடகத்தையும் ரொம்ப அழகாக கற்றுக்கொள்ளும் ஒரு ஆற்றல் அவரிடத்தில் இருந்தது. இசை நாடகத்தினுடைய அழகான கூறுகளை தன்னகத்தை கொண்டு ஹரிக்கதை வடிவத்தின் வல்லுநராக இருந்த ராமசாமி சாஸ்திரியின் மகன் தான் கொன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் அவர்கள். இவங்க என்னென்னா, இசையில் அவருடைய சீடராக பரிணமித்து திரையிசையிலும் சங்கமித்த இந்த கொன்னக்குடி வைத்தியநாதன் பல ஆச்சரியங்களை நிகழ்த்தும் இசைத்துறைக்கு ரொம்ப அழகான பின்னணி வகிக்கக்கூடிய இசை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். இவங்க பிறந்த ஊர் ரொம்ப அழகான ஊர், அதாவது குன்றக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா குன்னக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. காரைக்குடியிலிருந்து கிட்டத்தட்ட சுமார் 10 கிலோமீட்டருக்கு மேற்கே, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காரைக்குடி திருப்பத்தூர் சாலையில் வந்து உள்ள ஒரு அழகான முருகன் தலம். நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுக்கும் குலதெய்வமான குன்றக்குடி முருகன் அமைஞ்சிருந்தாங்க. சண்முகநாதரின் அருள்மணம் கமழும் இந்த ஊரில் வாழ்ந்தவர் தான். சங்கீத சாகித்ய ஹரிகதா பிரவீன் குன்னக்குடி ராமசாமி சாஸ்திரிகள் அவர்களுக்கு 6 குழந்தைகள். 5வது குழந்தையாக பிறந்தாங்க. அதாவது மார்ச் 2ஆம் தேதி 1935 பிறந்தவங்க தான் குன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் அவர்கள். 6 குழந்தைகளில் வந்து 5வது குழந்தையாக பிறந்த குன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் அவர்கள் எப்படின்னா, மற்ற அனைவரும் வந்து இசையில் அதிக ஆர்வம் இருந்தது. அண்ணாவுக்கு வந்து மிருதங்கம் வாசிக்கிறதுலையும், அதே நேரத்தில் அக்காமார் இருவருக்கு அழகாக சங்கீதத்தினுடைய சுருதியை அருமையாக பிடித்து கச்சேரி செய்வதிலும் ஆற்றல் இருந்தது. ஆனால் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுக்கு பெரிய அளவு இசையிலே ஆர்வம் இருக்கல. எல்லாரும் மாதிரியும் அந்த காலகட்டத்தில் விளையாடுறதும், ஆற்றிலே குளிப்பதும், மரங்கள்லேருந்து அப்படி பாய்ந்து விளையாடுறதும், ஏரிக்கரையில் ஓடி விளையாடுறதும் எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக இருந்த ஒரு காலகட்டம். அவருக்கு வந்து படிப்பில் ஆர்வம் இருந்தது, ஆனால் இசையிலே பெரிய ஒரு ஆர்வம் இருக்கவில்லை. அம்மாவுக்கு வந்து ஒரே கவலை, மீனாட்சி அம்மாவுக்கு ஒரே கவலை, என்ன நடக்குமோ தன்னுடைய மகனுடைய வாழ்க்கை. எல்லாருக்கும் அப்படித்தான எதிர்பார்ப்பு இருக்கும். இது ஒரு இசை பாரம்பரியமான ஒரு குடும்பம். அப்போ எல்லா குழந்தைகளுமே வந்து இசையில் இருக்கும்போது தன்னுடைய ஒரு மகன் இப்படி இல்லை, இசையில் ஆர்வமே இல்லாமல் இருக்காங்களே, அவங்கள எப்படி இசைக்கு கொண்டு வருது அப்படின்ற எண்ணம் அவர் எல்லாருடைய மனசில் இருக்கிற மாதிரி அம்மாவுக்கும் இருந்தது. அப்போது ராமசாமி அப்பாவுக்கு வந்து
சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அவருடைய போக்கிலே கொஞ்ச நாள் விடுவோம் அப்படின்னு நினச்சிதான் விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த சந்தர்ப்பம் எப்படி அமைந்தது அப்படின்னா, ஒரு நாள் வந்து அவங்க அக்கா இருவருடைய கச்சேரி நடக்குது, அண்ணா மிருதங்கம் வாசிக்கிறாங்க. அந்த கச்சேரிக்கு ஒரு வயலின் வித்வான் வரணும், அவருக்கு அன்னைக்கு சுகயினம் காரணமாக வர முடியலை. அப்போது அப்பா யோசிக்கிறாங்க, என்ன அவர் ஒரு பதிலுமே சொல்லலை, சொல்லியிருந்தா நான் வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணியிருப்பேன் தானே அப்படின்னு அவங்க அப்பாவுடைய மனசு யோசிக்குது. அடுத்த நாள் வந்து இந்த வயலின் வித்வான் வந்து வராங்க அவங்க அப்பாவை சந்திக்கிறதுக்கு. அப்போ அப்பா சொல்கிறாங்க, ராமசாமி அவர்கள் சொல்கிறாங்க, எப்படி நீங்கள் நேற்று கச்சேரிக்கு வரலன்னு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வேறு யாரையுமே உங்களுக்கு வந்து கட்சியில் நியமிக்க முடியலையா, நான் வரலைன்னா கூட உங்களோட கட்சியில் நடத்த முடியல அப்படின்னு ஒரு அலட்சியமான பதிலை கொடுக்குறாங்க. அப்போ அப்பாவோட மனதில் வந்து ஒரு வைராக்கியம் வருது. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அந்த வழியே தான் போகிறாங்க நம்ம வைத்தியநாதன் அவர்கள். அவருடைய கைகளை பிடிச்சி, இவரை நான் வந்து முழுமையாக வந்து வயலின் துறையிலேயே வந்து ஒரு வித்வான் ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு. அப்பா அந்த வயலின் வித்வான் சொன்னாலே முன்னாடி இருந்தார், அவருக்கு ஒரு மனசில் ஒரு சிரிப்பு, இவர் எப்படி இவருக்கு தான் ஒன்றுமே தெரியாது, இசைய தெரியாது, அவர் வாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கார், இவரை பிடிச்சி இவர் எப்படி வித்வான் ஆக்குவான்னு பார்க்கலாம் அப்படின்னு இவருடைய மனசில் ஓடுது. ஆனால் அப்பாவினுடைய வைராக்கியமும், சரி அப்பா சொல்லிட்டாங்களே அம்மாவுடைய ஒரு கனவு இருக்கே அப்படின்னு சின்ன வயதில் இருக்கும் பொழுதே இதெல்லாம் பார்த்து வளர்ந்த குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுக்கு மனசில் ஒரு எண்ணம், சரி இவர்கள் சொல்வது போல் நாங்களும் சிறப்பாக வயலின் கற்றுக்கிட்டா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மனசில் வருது. அதுக்கப்புறம் முறையாக வயலினை கற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் என்னென்னா, அவர்கள் வந்து அந்த கற்றுக்கொள்ளும் அந்த காலகட்டம் வந்து பெரிய அளவில் இருக்கல, ஒரு குறிப்பிட்ட 2 வருடங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பிரமாதமாக கற்றுக்கிட்டாங்க. எல்லாருமே ஆச்சரியப்பட வச்சுட்டாங்க, எப்படி ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்த ஒரு சிறுவனுக்கு இவ்வளவு இசை ஞானம் இருந்தது அப்படின்னு. அதான் உள்ளுக்குள் இருந்த ஆற்றலை வளர்ப்பதற்கு ஒருவரும் அதற்கு சரியான இடமும் சரியான களமும் சரியான தளமும் கொடுத்துட்டோம் அப்படின்னா திறமை இருப்பவர்களுடைய ஆற்றல் வந்து வெளியே வரும் அப்படின்றது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அக்கா இருவரும் கச்சேரி செய்ய, அவங்க பாட இவங்க வயலின் வாசிக்க, அவங்க அண்ணா வந்து மிருதங்கம் வாசிக்கிற பொழுது ராமசாமி அவர்களுடைய மனமும் மீனாட்சி அம்மாவனுடைய அந்த ஆசை கனவும் அன்று நடந்துருச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம் எல்லாரிடத்துலையும் இருந்தது. இப்படியா சில பல கச்சேரிகளில் வந்து அவங்க வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பல மற்றைய நபர்களுடைய கச்சேரியிலும் வாசிக்கிறாங்க. 10 வயது இருக்கும் பொழுது என்ன அப்படின்னா, ரொம்ப சிறப்பான கச்சேரிகளில் வந்து வயலின் வாசிச்சுட்டு வரும் நம்ம வைத்தியநாதன் அவர்களுக்கு சினிமா மீதும் அதிக ஒரு ஆசை வருகிறது. காரைக்குடியில் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா புதுசும் பழசும் திரைப்படங்கள் வெளிவருமாம். பழசு அப்படின்னா என்னென்னா ரொம்ப பழைய திரைப்படங்கள், அதாவது 1935-40களில் வந்த திரைப்படங்கள், அதற்கு பிறகு 45-50களில் வந்த வண்ண திரைப்படங்கள், இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் திரையில் விடுவாங்களாம். அப்போ இதெல்லாம் எத்தனை தடவையும் அங்கே காட்சி நடந்தாலும் அத்தனை தடவையும் சந்தோஷமாக போய் பார்ப்பாங்களாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. ஏன்னா அந்த சந்தோஷம் வந்து அவர்களுடைய அந்த இசை அறிவையும் இசை ஞானத்தையும் இன்னும் அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அந்த பாடலை கேட்டு கேட்டு அதை தன்னுடைய வயலினில் வந்து பயிற்சி பண்ணி பார்ப்பாங்களாம். இதுவே அவருக்கு ஒரு எதிர்காலத்தை பின்னால் கொடுக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியாது. ஆனால் பயிற்சி பண்ணி பார்க்கும் ஒரு சிறுவனாக வளர்கிறாங்க. திரைப்படங்களை பார்த்து ரசிச்சுட்டு இருந்த ஒரு சிறுவன் அப்படியே வளர்ந்து வரும் பொழுது அவங்களுடைய ஒரு உறவினர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி கச்சேரிகளில் வாசிச்சுட்டு அதில் வர வருமானத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, மாடர்ன் தியேட்டர்ஸில் வந்து பக்கவாத்திய கலைஞர்களை வந்து தேடிட்டுருக்காங்க, அதில் போய் இணைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா மாத சம்பளம் கொடுப்பாங்க, அங்கேயே தங்கிக்கலாம், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆசையை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவருக்கு சினிமா கனவு இருந்ததுனால அந்த ஆசையை உள்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. வைத்தியநாதன் அவர்களுக்கு வந்து ஒரு கனவு இருந்தது. அப்போ அந்த கனவை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஆனால் வைத்தியநாதன் அவருடைய அப்பா இருக்காங்களே ராமசாமி, அவருக்கு ஒரு கனவு இருந்தது. என்னன்னா பெரிய பெரிய வித்வான்களுக்கு தான் தன்னுடைய மகன் வாசிக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கனவு கண்டுட்டு இருந்தார். ஆனால் வீடினுடைய சூழல், குடும்பத்தினுடைய சூழல் வந்து பெரிய அளவு கை கொடுக்காததுனால சரி மாத சம்பளத்துக்கு மகனை அனுப்பிடலாம் அப்படின்னு காரைக்குடியிலேருந்து சேலம் நோக்கி பயணம் செய்கிறாங்க குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள். அங்கே போய் அவர் வந்து சேரும் பொழுது அப்போது அந்த இடத்துல இருந்த இசையமைப்பாளர் யார் அப்படின்னா ஜி ராமநாதன் அவர்கள் இருக்காங்க. அப்போ ஜி ராமநாதன் அவர்களை எதிர்கொள்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி வயலினில் வந்து ஒரு பாட்டு வாசிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது சாருகேசி ராகத்தில் அமைந்த ஒரு பாடலை வந்து தன்னுடைய வயலினில் வாசிக்கிறாங்க. அதற்கு பிறகு அவருக்கு ஒரு அளவு அந்த அவர் வாசிக்கும் அந்த விதம் பிடித்து போக இன்னொரு பாடல் கேட்கும் பொழுது ஜி ராமநாதன் அவர்கள் இசை அமைத்த மன்மத லீலையை வென்றார் உண்டோ அப்படின்ற அந்த பாடல் வந்து அவங்க தான் இசை அமைச்சிருக்காங்க. அப்போ அந்த பாடலை தான் இவர் வந்து வயலினில் வாசிச்சு காட்டுறாரு. அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு சின்ன வயது. காரணம் அவர் வந்து சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் சேரும் பொழுது வைத்தியநாதன் அவர்களுக்கு வயது வந்து 14. அப்போது இந்த சின்ன வயதுலேயே அவருடைய அந்த அறிவு ஞானத்தையும் இசை ஞானத்தையும் பார்த்து ஜி ராமநாதன் அவர்கள் கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் பெரிய அளவு வருவார் அப்படின்னு சரி அப்படின்னு உள்வாங்கிக்கிட்டாங்க தன்னுடைய வேலைக்கு.
சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் இருக்கும் பொழுது நிறைய விடயங்களை கற்றுக்கொள்கிறாங்க. ஜி ராமநாதன் அவர்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சுப்பையா நாயுடு அவருடைய இசையில் கூட நிறைய பங்களிப்பு, அதாவது அவருடைய இசை பயணத்தில் கூட பங்களிப்பு செய்வதற்கும் பழகுவதற்கும் வைத்தியநாதன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதற்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சென்னைக்கு வராங்க 1952. அதற்கு பிறகு இன்னும் நிறைய கச்சேரிகள் செய்யணும், தான் தனிப்பட்ட முறையில் ஒரு வயலின் கச்சேரி செய்யணும்னு ஒரு ஆசை இப்போ வராங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சூலமங்கல சகோதரி அவருடைய கச்சேரியில் வாசிக்கிறதுக்கு நம்ம வைத்தியநாதன் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ நிறைய பிரபலமானவர்களிடத்திலே பழகுவதற்கும் அவருடைய கச்சேரிகளை வாசிப்பதற்கும் அப்படியே நிறைய அறிமுகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இதுல என்ன பண்றாங்கன்னா 1960 தானே தனித்து நின்று வயலின் கச்சேரியை நடத்தி மக்களிடத்திலே பிரபலமாக ஆரம்பிக்கிறாங்க. இதே தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா HMV நிறுவனத்தில் பக்தி பாடல்னால் ரொம்ப அருமையாக இசை அமைக்கிறாங்க. அப்போது AVM-னுடைய கொலம்பியா முத்திரையிலும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா HMV முத்திரையிலும் பாரம்பரிய மனமும் பாமரரை ஈர்க்கும் எளிமை கொண்ட நூற்றுக்கணக்கான பக்தி பாடல்கள் வந்து குணக்குடி அவர்களுடைய கற்பனையில் உதிக்குது அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டின் பட்டி தொட்டியங்கள்லாம் பாடல் அப்படியே ரொம்ப அழகாக பரவக்கூடிய ஒரு காலகட்டம். திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால், திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் என்ற பாடல்லாம் வந்து சினிமாவில் வரத்துக்கு முன்னாடியே பக்தி பாடலாக அது மெருகேற்றப்பட்டு வெளிவந்த ஒரு காலகட்டம். இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் அப்படியே இசை முழக்கத்தோட போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்குது. அந்த கார்ல இருந்து ஒருத்தர் வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏபி நாகராஜன் அவர்கள் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் சந்தோஷமா போறாரு. போகும்பொழுது அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய பாடல் அந்த திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாள் அப்படின்ற பாடல் ரொம்ப பிரமாதமா இருக்கு, இது என்னுடைய திரைப்படமான கந்தன் கருணை திரைப்படத்துக்கு தர முடியுமா அப்படின்னு ஏபி நாகராஜன் அவர்கள் கேட்கிறாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கேவி மகாதேவன் அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசை கொடுக்குறாங்க, அப்போ அவருடைய அனுமதி கிடைக்குமா, அவங்க வந்து இதை ஏற்றுக்கொள்வாங்களா, ஏன்னா ஒரு சேமிப்பாளர் தான் எல்லா பாடலும் கொடுப்பாங்க, அப்போ இவர் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு கேட்கும் பொழுது ஏபி நாகராஜன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கேவி மகாதேவன் அவர்களை அழைத்து இப்படி ஒரு பாடல் ரொம்ப மக்களால் ரசிக்கப்படுது, நீங்கள் உங்கள் படத்தில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ஒரு சிறந்த ஒரு இசையமைப்பாளருக்கு நீங்கள் செய்யும் ஒரு ஆசீர்வாதமாக அமையும் அப்படின்னு சொல்லும்பொழுது கேவி மகாதேவன் அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த பாடல் அந்த திரைப்படத்தில், கந்தன் கருணை திரைப்படத்தில் அப்படியே பொருத்தப்படுது, பொருத்தப்பட்டு வெளிவருது. ஆனால் வெளிவந்தாலுமே திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம குன்னக்குடி வைத்தியநாதன் அவருடைய பேர் எங்கேயுமே இடம்பெறல, இவருடைய பாடல் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே இடம்பெறல. கேவி மகாதேவன் அவருடைய இசையில் வந்த திரைப்படம் அப்படின்னு தான் இடம் பிடிச்சிருந்தது. அப்போது மக்களிடத்திலே அவருடைய பெயர் பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லணும் அந்த காலகட்டத்தில். ஆனால் இந்த பாடல் வெளிவந்து எல்லாருமே ரசிச்சுக்கிட்டு இருந்தாலுமே அவருக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமா இருந்தது. திரையுலகில் வந்து இன்னும் பல வாய்ப்புகளை தேடி பிடிச்சு தன்னுடைய பாதையை வந்து மெருகேற்றுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வைத்தியநாதன் அவர்கள். 1967 என்ன பண்றாங்கன்னா, இனி பக்கவாத்தியங்கள் வாசிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ வந்து அது அந்த குறிப்பிட்ட அவருடைய காலகட்டத்தில் வந்து TM சவுந்தரராஜன் அவர்கள், சூலமங்கல சகோதரி, சிறுகாளி கோவிந்தராஜன் இவங்க கச்சேரியெல்லாம் அவங்க வாசிச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இனிமேல் நான் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு மனசில் வருது. ரொம்ப கஷ்டப்பட்டு திரையுலகில் பயணிக்கணும் அப்படின்னு நிறைய வாய்ப்புகளை தேடி போகிறாங்க, ஏறாத படியெல்லாம் ஏறி இறங்குறாங்க, ஆனால் சரியாக வாய்ப்பு கிடைக்கவில்லை. அப்போது ரொம்ப கவலையாக இருக்குது. திறமை இருக்குது, சந்தர்ப்பம் கொடுத்தா தானே ஜொலிக்க முடியும் அப்படின்ற எண்ணமும் இருக்குது. அதற்கு ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த இசை வாத்திய கருவிகளை வாசிப்பதற்கு முன்னாடி என்னென்னா நிறைய நாடகங்களில் பயிற்சி அவருக்கு இருந்தது. அப்போ அந்த நாடகம் நடக்க போது அப்படின்னா பெரிய பெரிய போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டுவாங்கள்ல, இப்படியெல்லாம் பெரிய பெரிய போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து குன்னக்குடி அவர்களே சேர்ந்து நிறைய பேரோட பாதை ஓரங்களில் வந்து ஒட்டியிருக்காங்க. அதில் தன்னுடைய பேர், இந்த இசை வாத்திய கருவி இவர் தான் வாசிக்கிறாரு அப்படின்னு ஒரு பேர் பதிவுகளை அங்கே வந்து அவங்க வந்து பதிவு செய்யும் பொழுது இவருடைய பேரும் இருக்குமா, இதை பார்த்து சந்தோஷப்படுவாங்களாம். இதே மாதிரி தன்னுடைய பேர் திரையிலும் வரணும் அப்படின்னு ஆசை இருந்தது, ஆனால் பின்னாளில் அது வந்தது. அதற்கு அவர் எத்தனை கடுமையான உழைப்பை அவங்க வந்து கொண்டு போயிருப்பாங்க. தன்னுடைய இசை பயணம் எப்படி அமைய போகுது அப்படின்னு கற்பனையில் இருக்கும் பொழுது ஒரு நாள் திடீர்னு அவருடைய வீட்டினுடைய காலிங் பெல் வந்து யாரோ அடிக்கிறாங்க. அது யார் அப்படின்னு திறந்து பார்க்கும் பொழுது ஒரு இசையமைப்பாளர் இருக்காரு, அவரை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருக்கே ஆச்சரியம், யார் அந்த இசையமைப்பாளர், ஏபி நாகராஜன் அவர்கள் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு பாடல் அவங்க கொடுத்துருக்காங்க தானே, சரி ஒரு எதிர்பார்ப்பு தான். அங்கே போகிறாங்க. அங்கே போகும்பொழுது வா ராஜா வா அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கே ஒரு ஆச்சரியம், இது என்ன அப்படின்னு. அப்போது ஏபி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்த படத்தினுடைய டைட்டில் அதற்கு நீங்கள் தான் இசையமைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 5 பாடல் இந்த திரைப்படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ஒரு ஆச்சரியம். இந்த பாடல் எடுக்கும் பொழுது
பிரபலமான பாடகர்கள் பாடகிகள் இல்லாமல் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஐந்து பாடலையும் சிறப்பாக கொடுத்தா தான் ஹிட்டு கொடுக்க முடியும். ஆனால் இவர் கஷ்டப்பட்டு அந்த பாடலுக்கு இசை கொடுத்து அந்த ஐந்து பாடலையும் சூப்பர் ஹிட் ஆக்கியிருக்காரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ரொம்ப அழகான பாடல் வந்து கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கவிஞர் பூவை செங்குட்டன் அவர்களுடைய அழகான வரிகளுக்கு பாடல் ரொம்ப அருமையாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் வந்து சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய குரலில் வந்து ரொம்ப அழகான ஒரு பாடல் அப்படியே வந்து அந்த சிலை வந்து அப்படி கண் திறந்து பார்த்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு இந்த ஒரு அருமையான பாடல் பொருத்தப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான தமிழ் நாட்டின் கலைவளத்திற்கு சிற்பங்கள் மூலம் சாட்சியம் அளிக்கும் மாமல்லபுரத்தினுடைய அழகான காட்சிகளை வைத்து இந்த பாடல் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது குழந்தை கவிஞர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, வள்ளியப்பா அவர்களுடைய நளினமான கவிதைகள் மூலமாக கோடிக்கணக்கான தமிழ் மக்களுக்கு அறிவித்த பாடல் என்ன அப்படின்னா, கல்லெல்லாம் சிலை செஞ்சான் பல்லவ ராஜா அப்படின்ற ரொம்ப அழகாக அமைந்த இந்த பாடலுக்கு வந்து நம்ம ஈஸ்வரி அவர்கள் ரொம்ப அழகாக குரல் கொடுத்துருக்காங்க. வாராஜா வா திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு திருமலை தென்குமரி அப்படின்னு ஒரு திரைப்படம், சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுக்கும் ஒரு வேடம் கொடுக்கப்படுகிறது. இயக்குநர்கள் அவர்கள் ரொம்ப விரும்பி இந்த வேடத்தை கொடுக்குறாங்க. ஒரே பஸ்ஸில் சென்று சேஸ்திரிட்டானம் செய்யும் பல தரப்பட்டவர்களினுடைய அனுபவங்களை கோக்கும் ஒரு பாடல் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த காட்சி. குன்னக்குடி அவர்களுடைய இசையில் வந்து பாரம்பரிய மனம் கமழும் பாடலும் இந்த திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கு. குன்னக்குடி அவர்களுடைய திரை இசை பயணம் ஆரம்பித்த பிறகு நம்ம வீட்டு தெய்வம் 1970 நடித்த முதலாவது திரைப்படமாக இது பார்க்கப்படுகிறது. அப்போ அப்படியே அவங்க ரொம்ப அப்படியே தெய்வ வேடம் அப்படின்னா அப்படியே கண் முன்னாடி நிற்பாங்க, ரொம்ப அழகா அம்சமா இருக்கும். அப்போ இந்த படத்துல வந்து ஜெகநாதன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இசையமைப்பாளர்களுடைய சத்தத்துக்கெல்லாம் எனக்கு பாட்டு எழுத முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் ஆஃபீஸுக்கு வந்து பார்க்குறேன், இவங்க எப்படி தான் இசை போடுறாங்க அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. அப்போ என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு வந்து சிச்சுவேஷனை வந்து ரொம்ப அழகா நம்ம ஜெகநாதன் அவர்களுக்கு விளக்குறாங்க இயக்குனர் அவர்கள். கிராமம் முதல் நகரம் வரை நடக்கும் நவராத்திரி விழா எப்படி இருக்கும், அப்போ அதற்கு ஏற்றாப்போ சிச்சுவேஷனில் ஒரு பாட்டு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவருடைய பாடலில் முதல் வரியை வந்து ஜெகநாதன் அவர்கள் எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்து அந்த பாடலுக்கு இசை அமைக்கிறாங்க நம்ம குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள். ரொம்ப பிரமாதம் வருது. இந்த நான்கு வரிகளும் ரொம்ப அழகாக வந்த பிறகு ஜெகநாதன் அவர்கள் சொல்கிறாங்க, இப்போ அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இசை அமைங்க, அந்த இசைக்கு ஏற்றப்போல் நான் வரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இசை ஞானமும் பாடலுக்கு பொழிவையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து வைத்தியநாதன் அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்றது வந்து எல்லாரும் பார்க்கக்கூடியதாக அமைகிறது. தொடர்ச்சியாக வெற்றி பாடலை திரையுலகுக்கு கொடுத்துட்டு வராங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கண்காட்சி அப்படின்ற திரைப்படம் வெளிவருது. அப்போது பக்தி பாடல் அதிகமாக கொடுக்குறீங்க, ஒரு டூயட் பாடலுக்கு இசை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஏபி நாகராஜன் அவர்கள் கேட்கும் பொழுது, ரொம்ப அழகாக இசையினுடைய நுட்பங்களை கையாண்டு ரொம்ப ஒரு அழகான ஒரு காதல் பாடலை வந்து கண்காட்சியில் கொடுக்குறாங்க. எல்லா விதத்திலையும் இசையை புதுப்பிக்க முடியும் மாத்திரமில்லை, இசையால் பயணிக்க முடியும், எல்லா விதமான பாடல்களையும் தன்னால் புதுப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து ரொம்ப அருமையாக குணக்குடி வைத்தியநாதன் அவர்கள் கொடுத்துட்டு வராங்க. தன்னுடைய இசை பயணத்தில் புதுமைகளை செய்யணும் அப்படின்னு நிறைய பாடல்களை அழகாக கையாண்டது அப்படின்னு சொல்லும் பொழுது, சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் அகத்தியராக நடித்த ஒரு திரைப்படம் அகத்தியர். இதில் பார்த்தீங்கன்னா நாரதர் வேடத்தில் வந்து யார் நடித்தாங்க அப்படின்னா அச்சியார் மகாலிங்கம் அவர்கள். எவ்வளவு பெரிய இரண்டு இசை ஜாம்பவான்கள், இவர்களுடைய குரலால் பாடல் அமைக்கும் பொழுது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். இதை கூட ரொம்ப அழகாக கையாண்டாங்க வைத்தியநாதன் அவர்கள். இந்த திரைப்படத்தில் ஒரு அழகான பாடல் இருக்கிறது, இசையாய் தமிழாய் இருப்பவனே அப்படின்னு இரண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அப்போ ஒருவருக்கு ஒருவர் ஈடு கொடுக்கும் பொழுது அந்த பாடலுடைய அழகையும் பாடலினுடைய அந்த அம்சத்தையும் கொடுப்பது அப்படின்னு ஒரு பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த பாடலுக்கு வந்து நிறைய பாராட்டுகள் கூட நம்ம குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுக்கு கிடைத்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அகத்தியருடைய திரைப்படத்தில் வந்து ரொம்ப அழகான இன்னொரு பாடல் வந்து நடந்தாய் வாழி காவேரி அப்படின்ற பாடல். ரொம்ப அருமையாக பலவிதமான நடைகளில் வந்து இந்த பாடல் பொழிவு பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அகத்தியர் வந்த பிறகு 1972 வந்து குணக்குடி அவர்களுக்கு இன்னொரு சாதனை படம் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவரின் தெய்வம். இதில் மதுரை சோமு, பித்துக்குழி முருகதாஸ், பெங்களூர் ரமணியம்மாள் அவங்கெல்லாம் வந்து திரையுலகுக்கு சம்பந்தமில்லாத பாடகர்களை பாட வைத்து மிக சிறப்பான வெற்றியை கொண்டாடியவர் தான் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள். இது ஒரு புதுமை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர்களை வந்து பெரிய அளவு திரையரங்க உலகம் வந்து உள்வாங்கவில்லை. அப்போ இந்த திரையுலகம் உள்வாங்காத பாடகர்களை எடுத்து இவர்களுடைய குரலுக்கு ஏற்றாப்போ ஒரு பாடல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியை அவங்க பண்ணுறாங்க. அந்த முயற்சியில் வெற்றியும் பெறுறாங்க.
வித்தியாசமான குரலை கையாள்வதிலும் ரொம்ப திறமையானவர் வைத்தியநாதன் அவர்கள். மதுரை சோமா அவர்களை பாட வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு இயக்குனர் அவர்களே தங்கினார். இவர் எப்படி பாடுவார் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, இல்லை நாங்கள் பாட வைக்கலாம் அப்படின்னு ஒரு அழகான பாடல், மருதமலை மாமணியே முருகையா அப்படின்ற இந்த பாடலை வந்து சோமா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் பயிற்சி செய்து பிறகு இந்த பாடலை அவங்க கொடுக்குறாங்க. இந்த பாடல் இப்போ கேட்கல கூட உங்களுக்குள் ஒரு இனம் புரியாத பக்தி கண்டிப்பாக ஏற்படும், அவ்வளவு அற்புதமாக இருக்கும். இது ஒரு அவங்க வந்து என்ன அப்படின்னா பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு தைரியமான முயற்சி அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா முருகதாஸ் அவர்கள் வந்து நாடறியும் நூறுமலை அப்படின்ற ஒரு பாடல், இந்த பாடல்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கேட்கும் பொழுது. அப்போ இந்த பாடலை கூட ஒரு பெரிய ஒரு சவாலாக ஏற்றுதான் செய்கிறாங்க. அதற்கு பிறகு ரமணி அம்மா அவர்கள் பாடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், ரொம்ப அற்புதமான ஒரு பாடல்னு சொல்லலாம். இந்த கந்தசஷ்டி காலங்களில் வந்து பொதுவாக வந்து அருமையாக திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா சூரசமாரம் நடக்கும் அந்த காலகட்டத்தில் அந்த பாடல் வந்து அதிகமாக அங்கே ஒலிபரப்பு செய்யப்படும், ரொம்ப அற்புதமாக இருக்கும் கேட்கும் பொழுது. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு முருக பக்தர்கள் சேர்ந்து கொடுத்த பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது, டி எம் சவுந்தரராஜன் அவர்களும் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களும் கொடுத்த பாடல், திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம், எவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த பாடல் வந்து இன்றளவும் கேட்கும் பொழுது கூட ரொம்ப அழகாக இருக்கும். கந்தசஷ்டி காலங்களில் மாத்திரமல்ல அதற்கு பிறகு கூட பக்தி மயமான பாடல்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பாடல்கள் அனைத்து பாடல்களும் முதலிடம் பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ அற்புதமான இசை கொடுத்துருக்காங்க வைத்தியநாதன் அவர்கள். கர்நாடக இசை உலகம் பொதுவாக அனைவரையும் உள்வாங்காது. கர்நாடக இசையில் மாத்திரமல்ல மக்களை சென்றடையக்கூடிய அருமையான பாடல்களை கொடுப்பதன் மூலமாகத்தான் அந்த இசையமைப்பாளர் பெரிய வெற்றியை காண்பாங்க. அந்த பணியில் முழுமையாக தன்னுடைய வெற்றி பயணத்தையும் கொடுத்தவர் தான் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள். காதல் பாடல்களை நிறைய படங்களில் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது பெரிய அளவு பரிச்சயமாக அமையவில்லை ரசிகர்களுக்கு. ஆனால் அவர் கொடுத்த பக்தி பாடல்கள் இன்றளவும் ரசிகர் அனைவரும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்ற பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முழுமையான பக்தியையும் கலை ஆர்வத்தையும் இசை ஆர்வத்தையும் தான் கற்றுக்கொண்ட விடயங்களையும் பாமரருக்கும் புரியும் வகையில் இசை கொடுத்ததுனால தான் அவருடைய பக்தி பாடல் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது எல்லாருடைய எண்ணமாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் வந்து எவ்வளவு தூரம் வந்து தன்னுடைய வளர்ச்சியாலும் புகழாலும் உச்சிக்கு சென்றாலும் பழகுவதற்கு மிகவும் ஒரு நல்ல மனிதராகத்தான் எல்லாராலும் பார்க்கப்பட்டார். குன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் அவருடைய வாழ்க்கை பயணத்தில் இவ்வளவு நேரம் பயணித்தோம். அவருடைய வாழ்க்கையில் பல வெற்றி படிகள், எத்தனையோ தோல்விகள் இருந்தாலும் அத்தனையும் எடுத்தறிந்து சாதனை என்ற படியிலேயே தன்னுடைய பயணத்தை அழகாக பதிவு செய்தாங்க அப்படின்றத பார்த்த ஒரு நிம்மதியில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும். நான் கவிதா ராம்குமார், நன்றி.